டிடிஎஃப் வாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான். நானும் வாசனும் வந்து மகாராஷ்டிரா ரைடு கிளம்புறதுக்காண்டி வந்துட்டு இருந்தோம். டிடி வாசனால இனிமே பைக்கே ஓட்ட முடியாது அப்படின்னு சில அதிர்ச்சியான செய்திகள் ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இத பத்தின சில உண்மையான விஷயங்கள் முதல் முறையா இப்போ ஆஜிஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம். யூடியூப் மூலியமா தனக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறவர் தான் டிடி வாசன். இவர் பைக் ஓட்டுறத பாக்குறதுக்கே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது நேத்து யாருமே எதிர்பார்க்காத வகையில காஞ்சிபுரம் பக்கத்துல வாசன் அவர்கள் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து உடனடியா அவர் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில இப்போ அதை பத்தி வாசனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆஜிஷ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, வாசனுக்கு இப்படி ஆனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஏதாவது ஒன்னு நடக்குதுன்னே தெரியல. இவனோட கை எலும்பு ரொம்பவே அதிகமா பிராக்சர் ஆயிருக்கு. அதே மாதிரி கட்ட விரல் கிட்டையும் பெரிய போன் பிராக்சர் ஆயிருக்கு. இதனால அடுத்த சில மாசத்துக்கு வாசனால பைக்க தொடக்கூட முடியாது. மேலும் அவனுக்கு இப்படி ஆனதை பார்த்துட்டு பல பேர் ரொம்பவே தப்பா பேசுறீங்க, இப்படி பண்ணாதீங்க, எல்லாரும் வாசனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. இதனால இப்போ வாசனோட ரசிகர்கள் தாங்க முடியாத சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஆஜி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.